வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிஜா. அரசியலில் திடீர் மாற்றங்கள் மற்றும் நம்ப முடியாத மாற்றங்கள் நடப்பது சகஜம்தான். அப்படி ஒரு சம்பவம் ஏமன் தொடர்பாக தற்போது நடைபெறுகிறது. உளவுத்துறை வட்டார தகவல்களின் படி சவுதி அரேபிய உளவுத்துறை GIP-யும் துருக்கி உளவுத்துறை MIT-யும் ஏமனில் நடத்தப்படும் இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக சில உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றார்கள். ஏமனில் சவுதி அரேபியா தற்போது இரண்டு விதமான இராணுவ நடவடிக்கைகளை நடத்துகிறது. முதலாவது, சவுதி விமானப்படை ஏமனில் விமான தாக்குதல்களை நடத்துகிறது. இரண்டாவது, தரையில் சவுதி அரேபியாவின் இராணுவமும் இருக்கின்றது. சவுதி அரேபிய ஆதரவு இயக்கங்களும் படை பிரிவுகளும் இருக்கின்றன. ஆதரவு இயக்கங்கள் என்றால் அந்த இயக்கங்களுக்கு தேவையான நிதி உதவி, ஆயுத உதவி மற்றும் ஆயுத பயிற்சிகளை சவுதி அரேபியாவை கவனித்துக் கொள்கிறது. தற்போது அமெரிக்கா மத்திய கிழக்கு தொடர்பான தமது வெளியுறவு கொள்கைகளில் பல மாற்றங்களை செய்கிறது. இதில் அதிகம் சிக்கலுக்குள்ளாகும் நாடு சவுதி அரேபியா தான். முக்கியமாக சவுதி அரேபியாவின் ஏமன் இராணுவ நடவடிக்கைகள் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகியுள்ளன. இப்படியான நிலையில் சவுதி அரேபியா ஏமன் களத்திலிருந்து ஓரளவு விலகி இருக்க விரும்புகிறது. ஆனால் உடனடியாக அதை அவர்களால் செய்ய முடியாது. அவர்களால் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஏமனில் தரையில் உள்ள சவுதி அரேபிய துருப்புகளை சவுதி அரேபியாவுக்கு திருப்பி அழைத்துக் கொள்வது. ஆனால் அது ஹவுத் இயக்கம் அன்சார் அல்லாவுக்கு சாதகமான ஒன்றாக மாறிவிடும். அவர்களால் ஏமனில் மேலதிக இடங்களை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் முடியும். இது ஏமன் எல்லையில் உள்ள சவுதி அரேபியாவின் பாதுகாப்புக்கு பாதகமான விஷயம். இந்த இடத்தில்தான் துருக்கியும் சவுதி அரேபியாவும் இணைந்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. துருக்கி வெவ்வேறு நாடுகளில் இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது. அவற்றில் எந்த அளவுக்கு துருக்கி இராணுவம் பயன்படுத்தப்படுகிறதோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு துருக்கியால் உருவாக்கப்பட்ட வாடகை இராணுவமும் பயன்படுத்தப்படுகிறது. ஆர்மீனியா அசர்பைஜான் மோதலின் போது துருக்கியின் வாடகை இராணுவம் பயன்படுத்தப்பட்டது. தற்போது லிபியாவிலும் துருக்கியின் வாடகை இராணுவம் உள்ளது. அதுபோல துருக்கி தமது வாடகை இராணுவத்தை ஏமன் மோதலுக்கு கொண்டு செல்வது பற்றித்தான் இப்போது சவுதி அரேபிய மற்றும் துருக்கி உளவுத்துறைகள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. அதாவது, ஏமன் விவகாரத்தில் இருந்து சவுதி அரேபியா கொஞ்சம் ஒதுங்கிக் கொள்ள துருக்கி உள்ளே வரப்போகிறது. துருக்கியின் வாடகை இராணுவத்துக்கான செலவுகளை சவுதி அரேபியா பார்த்து கொள்ளும். இங்குள்ள பெரிய வேடிக்கை என்னவென்றால், மத்திய கிழக்கில் தற்போது உள்ள இரு போட்டியாளர்கள் சவுதி அரேபியாவும் துருக்கியும் தான். மத்திய கிழக்கில் எந்த நாட்டின் கை ஓங்குகிறது என்பதில் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே போட்டியுள்ளது. அப்படி இருந்தும் ஏமன் விவகாரத்தில் இவர்கள் இருவரும் ஒன்று சேர ஒரு சாத்தியம் உள்ளது. துருக்கிக்கு நீண்ட காலமாகவே ஏமன் விவகாரத்தில் தாமும் இறங்க ஆசை உள்ளது. ஏமன் விவகாரத்துக்கு வருமாறு துருக்கிக்கு நீண்ட காலமாகவே அழைப்பு விடுக்கும் அமைப்பு ஏமனில் உள்ள அல் இஸ்லா இயக்கம். இந்த அல் இஸ்லா இயக்கம் எகிப்தில் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் ஏமன் கிளை என்று சொல்லலாம். அல் இஸ்லா அமைப்பின் நடவடிக்கைகள் கடந்த காலத்தில் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் எதிரானவையாகவே இருந்தன. சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒரு அணி. துருக்கி எதிரணி என்ற நிலையில் இருந்த போது அல் இஸ்லா இயக்கம் சவுதிக்கும் அமீரகத்துக்கும் எதிராக ஏமனில் செயல்பட்டது. இந்த இயக்கம் தான் துருக்கியை ஏமன் விவகாரத்துக்குள் கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருந்தது. இப்போது சவுதி அரேபியாவின் விருப்பத்துக்கு இணங்க துருக்கி உள்ளே வருகிறது என்றால் சவுதி, துருக்கி மற்றும் அல் இஸ்லா இயக்கம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்து செயற்பட முடியும். இதற்கு முன் துருக்கி ஏமனுக்குள் பெரிதாக காலடி எடுத்து வைக்காத காரணம் அங்கு நடத்தப்படும் இராணுவ நடவடிக்கை துருக்கிக்கு தேவையற்ற செலவை ஏற்படுத்தும் என்பதுதான். ஆனால் இப்போது சவுதி அரேபியாவின் அழைப்பில் துருக்கி அங்கு சென்றால் எந்த செலவும் இல்லாமல் துருக்கியால் ஏமன் விவகாரத்துக்குள் இறங்க முடியும். காரணம், இங்கு துருக்கி தமது சொந்த இராணுவத்தை பயன்படுத்த போவதில்லை, வாடகை இராணுவத்தை பயன்படுத்த போகிறார்கள். வாடகை இராணுவத்துக்கான செலவுகள் மற்றும் ஆயுதங்களை சவுதி அரேபியா கொடுக்க போகிறது. துருக்கி பயன்படுத்தும் வாடகை இராணுவத்துக்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது சிரியாவில் தான். சிரியாவில் முன்பு இயங்கிய இயக்கங்களை சேர்ந்தவர்கள் இந்த இயக்கங்கள் கலைக்கப்பட்ட நிலையில் துருக்கியால் வாடகை இராணுவத்தில் இணைத்து கொள்ளப்படுகிறார்கள். இந்த நபர்களுக்கு மாத சம்பளம் வழங்கப்படுகிறது. தற்போது துருக்கிக்கு சிரியாவில் வாடகை இராணுவத்துக்கு ஆட்களை சேர்த்து கொடுக்கும் இயக்கம் ஒன்று உள்ளது. அந்த இயக்கம் SNA என அறியப்படும் சிரிய தேசிய இராணுவம். இந்த இயக்கத்தின் பெயரையும் சிரிய அரசின் SAA என்ற பெயரையும் குழப்பிக் கொள்ளாதீர்கள். SAA என்பது ஆங்கிலத்தில் சிரியன் அராப் ஆர்மி, அரபு மொழியில் அல் ஜைஸ் அல் அரபி அல் சூரி. அதுதான் சிரிய அரசின் அதிகாரப்பூர்வ இராணுவம். நாம் குறிப்பிடும் SNA என்பது சிரியன் நேஷனல் ஆர்மி.
இது அல் ஜாயிஸ் அல் வட்டானி அல் சூரி. இது ஒரு துருக்கி ஆதரவு இயக்கம். இந்த இயக்கம் தான் சிரியாவில் ஆட்களை சேர்த்து துருக்கியின் வாடகை இராணுவத்துக்கு கொடுக்கிறது. எஸ்என்ஏ இயக்கத்தில் வாடகை இராணுவத்துக்கு ஆட்களை சேர்ப்பதற்கு ஒரு தனி குழு உள்ளது. இந்த தனி குழுவை சுல்தான் சுலைமான் ஷா குழு என்று அழைக்கிறார்கள். இவர்கள் இப்போது வாடகை இராணுவமாக ஏமனுக்கு அனுப்பப்படுவதற்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க தொடங்கிவிட்டார்கள். வாடகை இராணுவத்தில் பணிபுரியும் ஒருவருக்கு மாதம் $2,500 ஊதியம் வழங்கப்படும் என சுல்தான் சுலைமான் ஷா குழு கூறி ஆட்களை சேர்க்கிறது. இந்த $2,500 $100 ஆவண கட்டணம் என கழித்துக் கொள்கிறார்கள். மீது $2,400 $400 ஏமனுக்கு செல்பவருக்கு ஏமனில் வைத்து நேரடியாக கொடுக்கப்படும். மீது $2,000 சிரியாவில் உள்ள அவரது குடும்பத்துக்கு கொடுக்கப்படும். இப்போது வாடகை இராணுவத்துக்கான இந்த ஆட்சேர்ப்பு சிரியாவின் வடக்கு பகுதியில் மிக மும்மரமாக நடைபெறுகிறது. விரைவில் ஏமன் விவகாரத்தில் துருக்கி களத்தில் இறங்குவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது போன்ற காணொளிகளை தொடர்ந்து பார்க்க பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் என்பதை தெரிவு செய்தால் நாம் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை உடனுக்குடன் பார்க்க முடியும்.